ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சினி அப்டேட்ஸ். இந்த ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் மட்டும் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகிற படங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ரிலீஸ் ஆகுது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2, அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியோட சுல்தான் படமும் நம்ம நாகார்ஜுனாவோட வைல்ட் டாக் இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2 ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் சிடிமார் இந்த படம் கூட பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 2 தான் ரிலீஸ் ஆகுது தேட்டர்ஸில். நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் சட்டை, பச்சை சட்டை மற்றும் கால் டாக்ஸி இந்த ரெண்டு படங்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 2 தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் ஏப்ரல் 2லேயே பார்த்தீங்கன்னா ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகிற படங்களை பார்க்கலாம். மிருகா மற்றும் கால்ஸ் இந்த ரெண்டு படங்கள் பார்த்திங்கன்னா டேரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து சிம்பிளி சவுத் மற்றும் டென்ட் கோட்டா ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு டாம் அண்ட் ஜெரி இந்த படம் பார்த்திங்கன்னா புக் மை ஷோவில் இந்த படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தனுஷோட ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்ட் படம் தான் பார்த்திங்கன்னா அசுரன். இந்த படத்தையும் பார்த்திங்கன்னா வர ஏப்ரல் 2 இந்த படம் சிம்பிளி சவுத் மற்றும் டென்ட் கோட்டாவில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 5ஆம் தேதி பார்த்திங்கன்னா மண்டேலா படத்தை டைரெக்டாக பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 9 பார்த்திங்கன்னா மொத்தமாக 2 படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதில் ஒரு படம் பார்த்திங்கன்னா நம்ம தனுஷோட கர்ணன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பவர் ஸ்டார் பவன் கல்யாணோட வக்கீல் சாப். இந்த 2 படங்கள் ஏப்ரல் 9 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நம்ம ஃபஹத் ஃபாசிலோட இருள் இந்த படம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 2 பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்லையும், அதுக்கப்புறம் ஜோஜி இந்த படம் பார்த்திங்கன்னா அமேசான் ப்ரைமில் பார்த்திங்கன்னா வர ஏப்ரல் 7ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நம்ம கயலாநிதியோட கமலி ஃப்ரம் நடுக்காவேரி இந்த படம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 9 சிம்பிளி சவுத்தில் இந்த படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம நயன்தாராவோட நிழல் இந்த படம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 7ஆம் தேதி மலையாளத்தில் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 7ஆம் தேதியே பார்த்திங்கன்னா கோகோன்னு சொல்லி ஒரு படம், இந்த படமும் ஏப்ரல் 7ஆம் தேதி மலையாளத்தில் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஏப்ரல் 14ஆம் தேதி பார்த்திங்கன்னா நம்ம உப்பேனா இந்த படம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஏப்ரல் 14ஆம் தேதி. நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 16ஆம் தேதி பார்த்திங்கன்னா மொத்தமாக 2 படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதில் ஒரு படம் பார்த்திங்கன்னா 99 சாங்ஸ் இந்த படத்தை நம்ம ஏஆர் ரகுமான் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு நம்ம நாகச்சைத்தனோட லவ் ஸ்டோரி இந்த படத்தில் நம்ம நாகச்சைத்தன்யா மற்றும் சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க. இந்த படமும் பார்த்திங்கன்னா தேட்டரில் தான் வர ஏப்ரல் 16 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 23 பார்த்திங்கன்னா மொத்தமாக 2 படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதில் ஒன்று எம்ஜிஆர் மகன், இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம தலைவி கங்கனா ரணாவத் நடிக்கிற படம். இன்ன படமும் இருக்குது, அது என்ன படம்னு பார்த்திங்கன்னா டக் ஜெகதீஷ். இதில் நம்ம நானி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த 3 படங்கள் பார்த்திங்கன்னா தேட்டரில் வர ஏப்ரல் 23 ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் தலைவி ஒரு பேன் இண்டியன் மூவி. மார்டல் காம்ரேட் இந்த படமும் பார்த்திங்கன்னா தமிழில் வர ஏப்ரல் 16 தமிழ்லையும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படங்களாக தான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் படங்கள் த ஓடிடி மற்றும் தியேட்டரில். ஆனால் இது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதம் மட்டும் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொன்ன 4 படங்களை பற்றி பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம சந்தானத்தோட சபாபதி இந்த படமும் ஏப்ரல் மாதம் தான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கோடியில் ஒருவன் இவங்க பார்த்திங்கன்னா ஏப்ரல் 30 தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. நம்ம விஜய் சேதுபதியோட லாபம் மற்றும் துக்ளக் தர்பார் இந்த 2 படங்களில் ஏதாவது ஒரு படம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சுந்தர் சிவோட அரண்மனைத்ரி இந்த படமும் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் தான் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்பிற்கினால் இந்த படம் பார்த்திங்கன்னா அமேசான் ப்ரைமில் ஏப்ரல் 4ஆம் தேதியும், கார்டன் மற்றும் சக்ரா பார்த்திங்கன்னா இந்த 2 படங்கள் இந்த ஏப்ரல் மாதம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படங்களால் நீங்கள் எந்த படத்துக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி சினிமா நியூஸ் நீங்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தமிழ் சினி அப்டேட்ஸ்க்கு.